அவர் திடீர்னு அண்ணியனா மாறுவாருங்க, திடீர்னு அம்பியா மாறுவாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டியது இல்ல. ஏன் தம்பின்னு சொன்னாரு, இப்ப எதுக்கு லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொல்றாரு, எல்லாத்துக்கும் பதில் அவர்தான் சொல்லணும். தாவிக்க மாநாட்டிற்கு பிறகு விஜய் மீது சீமான் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கும் நிலையில் அது குறித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா கூறிய கருத்துக்களை இவை. மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசியல் கட்சி தலைவர்கள் எப்போதும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஏன் தம்பின்னு சொன்னாரு, இப்ப எதுக்கு லாரியில் அடிபட்டு சாவேன்னு சொல்றாரு, எல்லாத்துக்கும் பதில் அவர்தான் சொல்லணும். அதுக்கு பதில் நான் சொல்ல தேவை கிடையாது. எப்பயுமே ஒரே நிலைப்பாடோட இருக்கணும். எல்லாருக்கும் பேசுற சக்தியை கடவுள் கொடுத்திருக்காரு, அதுக்காக நம்ம வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது என்ற கருத்தை மட்டும் இந்த நேரத்தில் நான் பதிய வைக்கிறேன். இதனிடையே கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், விஜய் அரைத்த மாவையே அரைப்பதாக கூறினார். எதிரி மீறி பேசிட்டு இருக்காரு திமுக பத்தி, உங்களுக்கு கருத்து என்ன சார்? அவர் அதுக்காக தான் கட்சியாக தொடங்கியிருக்காரு, அவர் சாடுறாரு, அதில் என்ன கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? விஜய் கட்சியோட கொள்கை இதை பற்றினா உங்களுடைய தான் நிறையா பேர் பேசியிருக்காரு, பத்திரிகைலாம் எழுதிட்டுருக்குறாங்க. ஏற்கனவே அரைக்கப்பட்ட மாவை திரும்ப அரைத்து கொண்டிருக்காரு, மாவு தான் வினவும். விஜயின் கூட்டணி ஆட்சி குறித்த பேச்சுக்கு அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்றுதான் அழைப்போம் என கிண்டலாக முத்தரசன் பதிலளித்தார். சிதம்பரம் நடராஜர் கோயில் தீட்சிதர்கள் அறநிலையத்துறை இடையிலான மோதல் ஓயாமல் தொடர்ந்தபடி உள்ளது. ஒரே ஒரு விஷயம் சார், கோட்டை மதிக்கிறேன்னு நீங்க சொல்றீங்க, அதே கோட்டை நேற்றுக்கு சொல்லிருக்காங்களே சார், அவங்க தண்ணி சார் இருக்கும்போது கனகசபை மேட்டர்ல சொன்னாங்களே சார். சிதம்பரம் நடராஜர் கோயில் வளாகத்தில் உள்ள பழமையான கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரை தடுத்து நிறுத்தி தீட்சிதர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சிகள் தான் இவை. நடராஜர் கோயிலில் அமைந்துள்ள தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோயில் சந்நிதி அருகே உள்ள பழமையான கொடிக்கம்பத்தை அகற்றுவதற்காக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கோயிலுக்கு வருகை தந்தனர். ஆனால் கொடிக்கம்பத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து தீட்சிதர்கள் இரும்பு பேரிகார்டுகளை கொண்டு கோவிந்தராஜ பெருமாள் கோயிலின் முகப்பை அடைத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் தீட்சிதர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. காவல்துறையினரின் கடும் எச்சரிக்கையை தொடர்ந்து தடுப்புகளை அகற்றிய தீட்சிதர்கள் தொடர்ந்து அவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் நடராஜர் ஆலய வளாகத்தில் உள்ள தில்லை கோவிந்தராஜர் கோவிலில் புதிய கொடிமரம் அமைக்கும் திட்டத்தை கைவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பிட்ட கோவிலில் புதிய கொடிமரம் அமைக்க அறநிலையத்துறை ஆணையர் அனுமதி அளித்தார். இதனை எதிர்த்து பக்தர் ஹரிகரன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் கொடிமரம் தொடர்பாக சைபர்களுக்கும் வைணவர்களுக்கும் கடந்த 1860 பிரச்சனை ஏற்பட்டதாகவும், இந்த விவகாரத்தில் சமரசம் ஏற்பட்டு அலங்காரமாக வைத்துக் கொள்வது என முடிவெடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் எந்த பூஜையும் பிரம்மோற்சவமும் நடத்தக்கூடாது என சிதம்பரம் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததையும் மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தீர்ப்பின் அடிப்படையில் 160 எந்த பிரம்மோற்சவமும் நடக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். புதிய கொடிமரம் அமைக்க அறநிலையத்துறைக்கு தடை விதிக்க உத்தரவிடவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தீபாவளியை கொண்டாட சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்பிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 முதல் 12 நேரத்தில் சுமார் 35,585 கார்கள் பரனூர் சுங்கச்சாவடியை கடந்துள்ளன. தாம்பரம் மாநகர காவல்துறை தகவலின்படி தீபாவளி பண்டிகை தொடர் விடுமுறையை ஒட்டி கடந்த மாதம் 29 இருந்து மதுரவாயல் மற்றும் பூந்தமல்லி சந்திப்புகளில் கனரக வாகனங்களை எல்லையோர மாவட்டங்களுக்கு திருப்பிவிட்டதால் மக்கள் சொந்த ஊர்களுக்கு எளிதாக செல்ல முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்கள் திருப்பிவிடப்பட்டதால் பொதுமக்கள் போக்குவரத்து நெரிசலின்றி சென்னைக்கு திரும்பியதாகவும், காட்டாங்குளத்தூர், மறைவலை நகர், பொத்தேரி, கூடு ஆஞ்சேரி, ஊரப்பாக்கம் ஆகிய ரயில் நிலையங்களிலும் பயணிகள் இறங்கும் இடத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு பயணிகள் சிரமமின்றி தங்களது இருப்பிடத்திற்கு செல்ல முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடந்த 3 மாலை 5 முதல் 4 காலை 6 வரை பரனூர் சுங்கச்சாவடியில் 35,585 கார்கள், 1,675 பேருந்துகள், 3,604 லாரிகள் மற்றும் பிற வாகனங்கள் கடந்து சென்னைக்கு வந்ததாக கூறப்பட்டுள்ளது. 3 துணை ஆணையர்கள், 3 கூடுதல் துணை ஆணையர்கள், 10 உதவி ஆணையர்கள், 28 ஆய்வாளர்கள், 120 உதவி ஆய்வாளர்கள் மற்றும் 846 காவலர்கள் போக்குவரத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிவகங்கையில் அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை அருகே அதிமுக பிரமுகர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை அருகே உள்ள நாட்டார்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன், அதிமுக கிளை செயலாளரான இவர் பெட்டிக்கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தார். வழக்கம் போல தனது கடையை திறக்க வந்தபோது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் கணேசனை சரமாரியாக வெட்டினார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த கணேசன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் கணேசனின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கொலை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே கொலை சம்பவம் தொடர்பாக நாட்டாக்குடி கிராமத்தைச் சேர்ந்த குண்டுமணி என்ற இளைஞரை திருப்பாச்சேத்தி போலீசார் கைது செய்தனர். கொலைக்கான பின்னணி குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் குறித்த பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிவகங்கை அருகே உள்ள நாட்டார்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் கணேசன், அதிமுக கிளை செயலாளரான இவரை கொலை செய்ததாக அதே ஊரைச் சேர்ந்த குண்டுமணி என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கணேசனை கொலை செய்த குண்டுமணி எதுவும் தெரியாதது போல சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது வீட்டு குடிநீர் குழாய் சேதமடைந்ததாக மனு அளித்துள்ளார். மேலும் கணேசனை கொலை செய்யும் முன்பு மதுரை சென்ற குண்டுமணி தன்னிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வரும் மனைவி மற்றும் அவரது பாட்டியையும் வெட்டியுள்ளார். அதன் பிறகு நாட்டார்குடி கிராமத்திற்கு வந்து கணேசனை வெட்டி கொலை செய்ததோடு அதே ஊரைச் சேர்ந்த பாலு என்பவரையும் காலில் வெட்டியுள்ளார். ஒரு கொலை மற்றும் மூவரை வெட்டிய குண்டுமணி எதுவும் தெரியாதது போன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த நிலையில் அங்கு வைத்து காவலர்களால் கைது செய்யப்பட்டுள்ளார். உதகையில் உரிமம் பெற்று செயல்படும் விடுதிகளின் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வு இ பாஸ் தொடர்பாக ஒரு வழக்கை விசாரித்தது. நீதிபதிகள் சதீஷ்குமார் அமர்வு விசாரித்தனர். அப்போது உதகை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்ல இ பாஸ் நடைமுறையை அமல்படுத்த கடந்த ஏப்ரலில் நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது சுட்டிக்காட்டப்பட்டது. இ பாஸ் பெற விண்ணப்பிப்பவர்களிடம் கூடுதல் விவரங்கள் பெற புதிய திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் வாதிட வழக்கறிஞர் தெரிவித்தார். அப்போது அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் தவறான புள்ளி விவரங்கள் கூறப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் தங்கும் விடுதிகளில் சட்டவிரோதமாக அதிக அளவில் பணம் வசூலிப்பதாக கடிந்து கொண்டனர். ஊட்டியில் உள்ள உரிமம் பெற்ற விடுதிகளின் விவரங்களை இணையதளத்தில் வெளியிட ஆணையிட்டதுடன் முழுமையான விவரங்களை சமர்ப்பிக்க அடுத்த விசாரணையின் போது காணொலி மூலம் ஆஜராகி நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டனர். திருவண்ணாமலையில் புனரமைக்கப்பட்ட தேரின் வெள்ளோட்டம் வருகின்ற 8ஆம் தேதி நடைபெறுகிறது. திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீப திருவிழா டிசம்பர் 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி 10 நாட்கள் நடைபெறவுள்ளது. தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக டிசம்பர் 13ஆம் தேதி அதிகாலை 4 மணி அளவில் கோவில் கருவறையில் பரணி தீபமும், அன்று மாலை 6 மணி அளவில் 2662 அடி உயரம் கொண்ட மலை மீது மகாதீபமும் ஏற்றப்படுகிறது. இதுகுறித்த ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. பரணி தீபத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னா நம்ம வந்து 7050 நபர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். மகாதீபத்தை பொறுத்தவரை 11500 நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 2000 நபர்கள் மலையேறும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த பாஸ் செய்வதற்கான வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. புனரமைக்கப்பட்ட அண்ணாமலையார் மகாரத வெள்ளோட்டம் 8ஆம் தேதி காலை 7 மணிக்கு தொடங்கும் நிலையில் திருவண்ணாமலை பகுதியில் உள்ள பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் வேண்டுகோள் விடுத்தாா்.